ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மூணு தேர்வுகளுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன தேர்வு, இது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன், tnpsc.government.in. இதான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிசல்ட்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் ரிசல்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இதுதான். அதாவது தமிழ்நாடு ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் ஒன்னுக்கான நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தா அழைச்சிருக்காங்க. அது யாரெல்லாம் வந்து பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாமில் மொத்தம் 980 பார்த்தா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 50 பேர் தான் வந்து பார்த்தா இப்போதைக்கு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா அழைச்சிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தா அதுக்கான PDF இதிலே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன்னுக்கான இப்போதைக்கு ஓரல் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட் எப்போ இருக்குன்னா 18/8/2022 அன்னைக்கு தான் வந்து பார்த்தா உங்களுக்கான ஓரல் டெஸ்ட் வந்திருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு உங்களுக்கான ஓரல் டெஸ்ட்டை நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ நீங்கள் எல்லாருமே போயிட்டு ஓரல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போக சார் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான ஓரல் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதினோ கண்டிப்பாக அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணி உங்களுக்கான ஓரல் டெஸ்ட் யாருன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தால் ரிஜெக்டட்கான லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்களாம் வந்து பார்த்தா ஒரு சில காரணத்துக்காக வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை வந்து பார்த்தா ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கடுத்து செகண்ட் அப்டேட் என்ன பார்த்தா, இப்போ ரீசெண்டாக வந்து 2020 வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து யார் யாரெல்லாம் சைட்டாக இருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து சைட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெப்டி கலெக்டர் வந்து பார்த்தா இவ்வளோ பேர் வந்து சைட்டாக இருக்காங்க. அதேமாதிரி அப்டேட் கீழே போனால் டெப்டி சூப்பர்டென்டென்ட் போலீஸ் வந்து சைட்டாக இருக்காங்க. இந்தமாதிரி யார் யாரெல்லாம் வந்து செலக்டாக இருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாமே தெளிவாக விட்டுருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து பார்த்தா நிறையா போயிட்டுருக்கு. பெண்கள் தான் வந்து பார்த்தா அதிக பேர் வந்து செலக்டாக இருக்காங்க. ஆண்கள் வந்து ரொம்ப குறைவான பேர் தான் வந்து செலக்டாக இருக்காங்க. ஓகே, இதுன்னு பார்த்தா குரூப் ஒனுக்கான ரிசல்ட்டு. அதுக்கடுத்து மூணாவது இடம்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தா 2020 வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ஃபைனல் ரிசர்வேஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கான ரிசல்ட் என்னன்றதை நீங்கள் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எவ்வளோ, பெண்கள் வந்து எத்தனை ரெஜிஸ்டர் இருக்குன்றது தெளிவாக அவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தா இன்னைக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தா மூணு விதமான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கணும், உங்கள் ரிசல்ட் வந்திருக்கா என்னது நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.